நேரில் தீட்சை கொடுத்தாவே ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, ஆன்லைனில் எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேள்வி. ஆன்லைன் கிளாஸில், ஆன்லைன் தீட்சையில் எப்படி வந்து அந்த வைப்ரேஷனை உணர முடியுது, அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டிஸ், இது ஏதோ பொய்யா இருக்கிற மாதிரி இருக்கே, இது ஏதோ கதை கட்டுற மாதிரி இருக்கே, இது ஏதோ புருடா விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேரில் நிறையா பேருக்கே இந்த ஒரு டவுட் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் மாயை, அது பொருட்களாக பார்க்காதே, உறவாக பார்க்காதே, உயிராக பார்க்காதே, எதா பாருன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்குவன்சியாக பாரு, வைப்ரேஷனாக பாரு, எனர்ஜியாக பாரு. நீ எப்போ அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்போ மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் என்பது அதனுடைய ரகசியங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு புரிய வைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி எல்லாமே எதனுடைய வெளிப்பாடுகள் என்றால் இந்த ஜோதியினுடைய வெளிப்பாடுகள் தான். அப்படி இருக்கிறப்போ அண்ட சராசரமெங்கும் இந்த வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி என்பது பரவியுள்ளது. டியர் மகாவிஷ்ணு, உங்கள் கூட சேர்ந்து ஒவ்வொரு தடவையும் மெடிடேட் பண்ணும்போது ஐ ஆம் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ஃபீலிங் த பிளஸ். அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. சிவராத்திரி நைட் நான் உங்கள் கூட மெடிடேட் பண்ணேன், குரு பூர்ணிமா அன்னைக்கு லைவ்லேயும் நான் உங்கள் கூட மெடிடேட் பண்ணேன். அந்த ரெண்டு மொமெண்ட்டும் அப்படியே டியர்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே இட் இஸ் ஃப்ளோயிங் கண்டினியூஸ்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. மிக்க நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நேரில் தீட்சை கொடுத்தாவே ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, ஆன்லைனில் எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேள்வி. ஆன்லைன் கிளாஸில், ஆன்லைன் தீட்சையில் எப்படி வந்து அந்த வைப்ரேஷனை உணர முடியுது, அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டிஸ், இது ஏதோ பொய்யா இருக்கிற மாதிரி இருக்கே, இது ஏதோ கதை கட்டுற மாதிரி இருக்கே, இது ஏதோ புருடா விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேரில் நிறையா பேருக்கே இந்த ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியை வந்து இது கேட்டிருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைப்ரேஷன் அப்படின்றது என்ன? நிக்கோலா டெஸ்லா என்ன சொல்கிறாரு? இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், யூ மஸ்ட் சீ எவ்ரி திங் இன் த வியூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் மாயை, அது பொருட்களாக பார்க்காதே, உறவாக பார்க்காதே, உயிராக பார்க்காதே, எதா பாருன்னு சொல்கிறாருன்னா ஃப்ரீக்வன்சியாக பாரு, வைப்ரேஷனாக பாரு, எனர்ஜியாக பாரு. நீ எப்போ அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்போ மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் என்பது அதனுடைய ரகசியங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு புரிய வைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். யார்? நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா யார்? அந்த காலத்துலேயே வைஃபை கரண்ட்டை கண்டுபிடிச்சவர். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. நான் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி டிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்க அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த விஷயங்களை வந்து அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து அவர் பேர் எடுத்துக்கிட்டார். அது வேண்டாம், அது ஒரு பெரிய அரசியல். தாமஸ் ஆல்வா எடிசன் பெஸ்ட்டா, நிக்கோலா டெஸ்லா பெஸ்ட்டான்னு வந்து பார்க்க வேண்டாம். ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய சித்த நிலையில் இருந்த ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் மிக்கவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலா டெஸ்லா. டெஸ்லா வந்து வைப்ரேஷனாக பாரு, ஃப்ரீக்குவன்சியாக பாரு, எனர்ஜியாக பாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் விஷயம் இருக்குமா? அதைத்தான் நம்ம ஆளுங்க வேற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஜோதி? அருப்பெரும் ஜோதிங்கிறார் வள்ளல் பெருமான். அடுத்து என்ன? அண்டத்திற்கு மப்பால் அகண்ட சுடர் அப்படிங்கிறார் குதம்பை சித்தர் சொல்கிறார். நெற்றிக்கு நேரே புருவத்துக்கிடையில் உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், லைட் எனர்ஜி அப்படிங்கிறார் யார்? திருமூலர் சொல்கிறார். அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி எல்லாமே எதனுடைய வெளிப்பாடுகள் என்றால் இந்த ஜோதியினுடைய வெளிப்பாடுகள் தான். அப்படி இருக்கிறப்போ அண்ட சராசரமெங்கும் இந்த வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி என்பது பரவியுள்ளது. அப்படி இருக்கும்போது ஒரு உபதேசம் செய்பவர் அல்லது ஒரு வழிகாட்டி என்பவர் மிக சரியான முறையில் தேர்வு பெற்றவராக இருந்திருந்தால், ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டி அல்லது குரு அல்லது உபதேச குரு, எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அவர் என்பவர் உங்களுக்கு மிக சரியான முறையில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தால், அவருக்கு ஒரு சில விஷயங்கள் இறைவன் உண்மையாகவே மிக சரியான முறையில் கற்றுக் கொடுத்திருந்தால், நிச்சயமாக ஜூம் கிளாஸ்ல கிடையாது, நீங்க எப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜூமே இல்லைனா கூட உங்களை நினைச்ச உடனே உங்க உடம்பில் அந்த அதிர்வலைகளையும் அந்த வைப்ரேஷனையும் ஏற்படுத்த முடியும். இப்படிதான் டெலிபதி ஆகுது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நோக்கு வர்மத்துல கண்ணால் பார்த்தே ஒருத்தங்களை சரிக்கிறது, இப்படித்தான். இது எல்லாமே மனம் தான், தந்திரம்னு சொல்கிறாங்க. தந்திரம் என்றாலே மனம் சம்மந்தப்பட்டது.
உட்கார்ந்த இடத்திலிருந்து அனைத்தையும் எப்படி செய்ய முடியும் என்றால், சித்தர்கள் இதை செய்தார்கள். இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த கிரகம் இப்படி செயல்படுது, செவ்வாய் கிரகம் சவப்பு கலரில் இருக்குது, இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் அமாவாசை, இவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் பௌர்ணமி, இந்த தண்ணிக்குள்ளே இந்த மூலக்கூறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க யோசிச்சு பாருங்கள். இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன், இல்லை வந்து டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறேன், எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் கூட நீங்கள் ஒரு மன உருக்கத்தோடு இது எனக்கு கிடைத்து தீர வேண்டும், இதை நான் அனுபவித்தே தீர வேண்டும்ன்ற அந்த ஒரு முன்னேற்பாடோடு நீங்கள் அந்த ஒரு ஃபுல் சரண்டர் ஸ்டேட்டில் இருக்கும்போது, நானும் இதை கொடுத்தே ஆகணுன்ற 100% சரணாகதியில் இருக்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு நிகழும், அது நிகழ்ந்தே தீரும். ஸோ விஷயம் என்னென்னா, தூரம் மேட்ரே கிடையாது, ஃபோக்கஸ் தான் மேட்ரு. பிகாஸ் வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கிறதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும், அதை பார்க்கவும் முடியும். இதைத்தான் நெற்றிக்கண்ணில் பார்ப்பது, மனக்கண்ணில் பார்ப்பது, அகக்கண்ணில் பார்ப்பது என்று சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும், மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.